ஆண்டவருடைய வீட்டுக்கு நான் போக நேர்ந்தது. அந்த வீட்டில் நான் பார்த்த காட்சி எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை உட்கார்ந்து கொண்டு என்னமோ மேஜையிலே எழுதி கொண்டிருக்கிறது. அம்மா குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா என்று சத்தமாக அம்மாவை கூவி அழைத்தது. அந்த தாய் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வரவில்லை, வேற ஏதோ ஒரு வேலையாக இருந்தார். திரும்ப ஒரு முறை கத்துகிறது, கோபமாக கத்துகிறது. நான் கூட அந்த குழந்தையை பார்த்து கேட்டேன், உனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டுமென்றால் நீ போய் எடுத்துக்கொள்ள கூடாதா? ஏன் இப்படி அம்மாவை கூப்பிடுகிறாய்? அந்த குழந்தை சொல்லுகிறது, அதை விட அவளுக்கு வேற என்ன வேலை என்று கேட்கிறது. என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஒரு சின்ன வேலையை கூட பிறர் செய்து தர வேண்டும் என்ற மனோபாவம் எப்படி வளர்ந்தது, ஏன் வளர்ந்தது? வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பெருவாரியான வேலைகளை நீங்களே செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்கள் பெரிய தலைவராக இந்தியாவிலே விளங்கியவர். அவர் எப்போதும் தன்னுடைய துணிகளை கூட தான் துவைப்பதையே விரும்பி இருக்கிறார். இதை எதற்காக சொல்லுகிறேன், மகாத்மா காந்தியடிகளை போன்றவர்கள் தங்கள் வேலைகளை இன்னொருவர் செய்வதை விரும்பியதே இல்லை. நான் ஒருவேறு ரயில்வே நிலையத்திலே முத்தமிழ் காவலர் கே ஆர் பி விஸ்வநாதன் அவர்களை வரவேற்பதற்காக போயிருந்தேன். அவருடைய கையில் இருக்கிற பெட்டியை நான் வாங்க போன போது அவர் சொன்னார், எனக்கு ஒன்னும் இன்னும் வயசாகி விடவில்லை, என்னாலே இதை தூக்க முடியும் என்றார். இதை சொன்ன போது அவருக்கு வயது 80. நீங்கள் யோசித்து பாருங்கள், தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதுமை அடைவதே இல்லை. முதுமையில இருந்து விலக விரும்புகிறவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தன்னுடைய வேலைகளை தான் செய்து கொள்வதில் சந்தோஷப்படுவன், இன்னொருவரை எதிர்பார்க்க கூடாது. இதற்கு நேர்மாறாக ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். நான் ஒரு 4-5 திருமணமாகாத நபர்கள், பேச்சுலர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் இருக்கிற ஒரு அறைக்குள்ளே போக நேர்ந்தது. ஒரு முறை ஒரு அவசியமாக அந்த அறைக்குள்ளே போக வேண்டியது. அங்க இருந்த துர்நாற்றம் அப்படியே குமட்டுகிறது. ஜன்னல் கதவுகளை கூட அடைத்து வைத்திருந்தார்கள். நான் கேட்டேன், தம்பிகளா, இந்த கதவை திறந்து வைக்க கூடாதா? ஏன் ஜன்னலை சாத்தி வைத்திருக்கிறீர்கள்? அதுக்கு சொன்னார், மாலையிலே கொசு வருகிறது, அதனால நாங்கள் சாத்தி வைத்திருக்கிறோம். தம்பி, மாலை 6 மணிக்கு தானே கொசு வருகிறது, காலையில் திறந்து வைத்தால் என்ன என்று கேட்டேன். ஆமா, அதை சாயங்காலம் யார் சாத்துறது அப்படின்னு. காலையில் திறந்து மாலையில் கதவு சாத்துவது இவர்களுக்கு ஒரு பெரிய வேலையாக தெரிகிறது. சாயங்காலம் ஆச்சுன்னா அதை யார் சாத்துவது மறுபடியும்? அதுக்காக நாங்க மொத்தமா அடைச்சே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். இது எந்த வகையில நியாயம்? கொஞ்சம் சோம்பல், தன்னுடைய வேலையை தானே பார்த்துக் கொள்வதில் ஆர்வம் இல்லாமை, இவையெல்லாம் முன்னேற்றத்துக்கு தடையானவை. முன்னேற விரும்புகிறவர்கள் தங்களுடைய வேலையை தாங்களே பார்ப்பதில் சந்தோஷப்பட வேண்டும். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்வார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய ஷூவுக்கு தானே பாலிஷ் போட்டுக் கொள்கிற வழக்கமுடையவர். அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ற உயர்ந்த நிலையில் இருந்த போது கூட அவருக்கு நேரம் இருக்கிற போதெல்லாம் தன்னுடைய ஷூவுக்கு தானே பாலிஷ் போட்டுக் கொள்கிற வழக்கம் அவருக்கு உண்டு. ஒரு முறை வேறு ஒரு அரசு அதே பதவியில் இருக்கிற ஒரு பெரியவர் அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கிற போது ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போட்டுக் கொண்டிருந்தார். உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், என்ன உங்க ஷூவுக்கு நீங்களே பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்க ஷூவுக்கு நீங்களே பாலிஷ் போடுறீங்களே என்று வியந்து கேட்டார். ஆப்ரஹாம் லிங்கன் நிமிர்ந்து பார்த்து கேட்டார், நீங்கள் யாருடைய ஷூவுக்கு போடுவீர்கள் என்று கேட்டார். தான் வேலை செய்வதை ஒருவர் கேலியாக பேசியதை பற்றி அவர் பொருட்படுத்தாமல், அப்படியானால் நீங்கள் வேறு யாருடைய ஷூவுக்கு பாலிஷ் போடுவீர்கள் என்று கேட்கிறார் என்றால், தான் வேலை செய்வதை அவர் ஒருபோதும் தவறுதலாக நினைக்கவில்லை. இதைவிட ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று நான் சொல்லவேன். தாழ்வு மனப்பான்மையினாலே உடல் உழைப்பு செய்வது கேவலம் என்று பல பேர் கருதுகிறார்கள். மேசையிலே உட்கார்ந்து உழைப்பது பெரிய காரியம், ஒயிட் காலர் ஜாப், அது ரொம்ப பெரிய காரியம் என்று நம்புகிறார்கள். இல்லை, நீங்கள் உடலாலே உழைப்பது மேன்மைக்குரிய காரியம். ஆப்ரஹாம் லிங்கனுடைய தகப்பனார் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலை செய்தவர். அதை கேலி செய்வதற்காக பாராளுமன்றத்திலே ஒருவர் அவரை கிண்டல் செய்து சொன்னார், மிஸ்டர் லிங்கன், உங்களுடைய தகப்பனார் தைத்துக் கொடுத்த செருப்பு இன்னும் என்னுடைய காலிலே இருக்கிறது என்று சொன்னார். வேறு ஒருவராக இருந்தால் வெட்கப்படுவார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், பார்த்தீர்களா, என் தந்தை எவ்வளவு திறமையாக தைத்திருக்கிறார் என்று தெரிகிறதா? இப்போதும் அது கிழிந்து போனால் கவலைப்பட வேண்டாம், என்னிடத்தில் கொடுங்கள், நான் நன்றாக தைத்துக் கொடுப்பேன் என்று தான் பார்த்த தொழிலை பெருமையாக கருதினார் ஆப்ரஹாம் லிங்கன். எனவே உடல் உழைப்பை ஒருபோதும் கீழாக நினைக்காதீர்கள். பல மொழி, பல இனம், பல மதம் இவை உடைய நாடுகளிலே வாழுகிறவர்கள் ரொம்ப பொறுப்போடு வாழ வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள். இந்தியாவிலே பலவிதமான மொழி, பலவிதமான இனம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பல மொழி, பல இனம், பல மதம் நம்பிக்கையுடைய மக்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே இது மாதிரியான இடங்களில் வாழ்கிற மக்கள் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொரு மதத்தை குறைத்து பேசக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொரு இனத்தை பற்றி சர்காஸ்டிக் என்பார்களே, அது மாதிரி ரொம்ப கிண்டலாக ஒரு கமெண்ட், அதாவது ஒரு விதமான அந்த ஒரு வாசகத்தை சொல்லிவிடுவது, அந்த மொழி அப்படி, அந்த இனம் அப்படி, இப்படி ஒருபோதும் பேசக்கூடாது. ஏன் கூடாது? மனிதர்கள் இணைந்து வாழத்தான் ஆசைப்பட வேண்டுமே ஒழிய பிரிந்து பகைந்து உதிர்ந்து வாழ்வதற்கு ஆசைப்படக்கூடாது. திருவள்ளுவர் சொல்கிறார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றார். ஒருத்தர் எப்ப முட்டாளா போகிறான் தெரியுமா? பல மொழி, பல இனம், பலவிதமான மத நம்பிக்கை உடையவர்கள் வாழ்கிற நாட்டில் நான் தான் ஒஸ்தி, என்னுடையதான் உயர்வு நினைக்கிற போது அவன் முட்டாளாகி விடுகிறார். எல்லோரோடும் இணைந்து வாழ்வதற்கு பழக வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று பேசுகிறார் திருவள்ளுவர். எனவே நாம இன்னொரு மொழியை மதிக்க வேண்டும், இன்னொரு இனத்தையும் மதிக்க வேண்டும், இன்னொரு மதத்தையும் மதிக்க வேண்டும். ஏனென்றால் இணைந்து வாழ்வது எப்படி என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இன்னொரு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்கிறார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தார் உள் வைக்கப்படும் சொன்னார். ரெண்டு பேர் சந்திச்சா என்ன பேசணும், உங்களுக்கு எனக்கும் எப்படி ஒத்து போகும் அப்படிங்கறத பேசணும். என்ன சார், நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், இல்ல என்ன இருக்கு அப்படின்னு ஒத்து போற விஷயத்தை பேசணும். நீங்க கருப்பு நான் வெள்ளை இப்படி ஆரம்பிக்கிறது, நீங்க வேஷ்டி கட்டுற போது வலது பக்கமா கட்டுறீங்க நான் இடது பக்கமா கட்டுறேன், நீங்க பேண்ட் போடுறீங்க நான் வேஷ்டி கட்டுறேன், நான் வந்து இப்படி மத அடையாளம் போடுவேன் நீங்க அப்படி மத அடையாளம் போடுவீங்க, இல்ல என்ன இருக்கு? ஒருவருக்கொருவர் பகைத்து ஒருவரை ஒருவர் பிரித்து பேசுவதாலே என்ன சாதித்து விட போகிறோம்? ஆனா பல பேருக்கு அது தெரியறது இல்ல. நாலு பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல தன்னுடைய மதத்தை, தன்னுடைய அந்த பழக்க வழக்கத்தை ரொம்ப பெருமையாக பேசி மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தாருள் வைக்கப்படும். ஒரு இஸ்லாம் ஞானி சூஃபின்னு சொல்வார்கள், நம்ம இந்தியாவில சித்தர்கள் சொல்லுகிறோம் இல்லையா, அது போல சூஃபிகள் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய ஞானிகள். அப்படி ஒரு சூஃபி ஒரு ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறார். அந்த ராஜா அவரை வரவேற்று அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். பிறப்பாலே தையல் தொழில் செய்தவர் அந்த சூஃபி, அவர் மகிழும்படியாக ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தங்கத்துல ஒரு பெரிய கத்திரிக்கோள் பண்ணி, எப்படி தங்கத்திலேயே ஒரு பெரிய கத்திரிக்கோள் பண்ணி இந்தாருங்கள் என்று அந்த சூஃபிக்கு பரிசாக கொடுத்தார். ஆனா அதை பார்த்து விட்டு அந்த சூஃபி சொன்னார், எனக்கு இந்த கத்திரிக்கோள் வேண்டியதில்லை, தங்கத்துல கொடுக்கிறார், இது வேண்டியதில்லை அப்படின்னா. உடனே ராஜா கேட்டா, நான் ஏதாவது உங்களுக்கு பரிசு கொடுக்கணும், நீங்கள் பிறப்பாலே தையல் தொழில் செய்தவர் என்று சொன்னார்கள், அதை மதிக்கும் பொருட்டு நான் தங்கத்தாலே இந்த கத்திரிக்கோலை செய்து கொடுத்தேன் என்று சொன்னார். அது வேண்டாம், ஒரு ஊசி கொடு அப்படின்னார். ஊசி எவ்வளவு விலை குறைவானது, ஒன்றுமே மரியாதை இல்லாதது. அந்த ஊசியை ராஜா கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி அந்த சூஃபி கண்கள்ல ஒட்டி கொண்டார். ராஜா புரியாமல் கேட்டார், தங்கத்தால் செய்து கொடுத்த கத்திரிக்கோலை மறுத்து விட்டீர்கள், விலையே இல்லாத ரொம்ப குறைந்த இந்த ஊசியை கண்களில் ஒற்றி வாங்கிக் கொள்ளுகிறீர்களே என்று. அதற்கு அந்த சூஃபி சொன்னார், கத்திரிக்கோள் தங்கத்தில் செய்தாலும் இன்னொன்றை பிரித்து பழக்கப்பட்டது, வெட்டியே பழக்கப்பட்டது, ஊசியோ எல்லாவற்றையும் சேர்த்து தைத்து பழக்கப்பட்டது. நான் வெட்டுகிற கத்திரிக்கோலை வெறுக்கிறேன், சேர்க்கிற ஊசியை நேசிக்கிறேன் என்று சொன்னார். அதாவது ரெண்டு பேர் பிரிந்திருந்தா ஒற்றுமைப்படுத்துகிறவர் தான் பெரியவரே ஒழிய பகை பாராட்டுகிறவர்கள் பெரியவர்கள் அல்ல. கத்திரிக்கோள் தங்கத்தால் செய்தாலும் அது பிரித்து விடுகிறது, ஊசியோ விலை குறைவாக இருந்தாலும் ஒட்டுகிற வேலையை செய்கிறது என்று சொன்னார். இப்ப கூட நீங்க தையக்கடையில போய் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த தையல்கார் என்ன பண்ணுவார், தைக்கிற ஊசிய தன்னுடைய சட்டையிலேயே குத்தி வைத்திருப்பார், ஆனா கத்திரிக்கோலை காலில் படும்படியா கீழே போட்டு வச்சிருப்பார். வெட்டுகிற கத்திரிக்கோள் காலில் அடிபடுகிறது, தைக்கிற ஊசி அவருடைய நெஞ்சோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒத்து வாழ பழக வேண்டும், ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகிற போது அதை எப்படி சந்திப்பது என்கிற ரகசியத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கோபத்தின் மூலமாக சில பிரச்சனைகளை சமாளிக்கலாம், சண்டை போட்டு சில பிரச்சனைகளை சமாளிக்கலாம், எதிர்த்து போராடி சில சண்டைகளை சில பிரச்சனைகளை சமாளிக்கலாம். ஆனால் எப்போதுமே இதுதான் சரியான வழி என்று ஒரு வழி கிடையாது. சில நேரங்களில் மௌனத்தின் மூலமாகவே பல பிரச்சனைகளை சமாளிக்கலாம், சாமர்த்தியமாக அதை அணுகுவதன் மூலமாகவும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இது பல பேருக்கு தெரிவதில்லை. சின்ன விஷயத்துக்கு கூட பெரிதாக கூச்சல் போடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவ்வளவு கூச்சல் அவசியமே இருக்காது,
ஆனால் பெரிய கூச்சல் போட்டு அழுது ஒரு சீன் கிரியேட் செய்வதுன்னு சொல்வார்களே, அது மாதிரி ஒரு காட்சியவே அங்கு அரங்கேற்றி அமக்களை படுத்துவார். கோபப்படுவார்கள், அடித்தொண்டையில இருந்து கத்துவார்கள், மயங்கி கீழே விழுவார்கள், இதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்க பிரச்சனை என்று ஒன்று வருகிற போது புத்திசாலித்தனமாக அதை அணுக வேண்டுமே ஒழிய, சாமர்த்தியமாக அதை அணுக வேண்டுமே ஒழிய, அதை எப்படி தீர்ப்பது என்று யோசிக்க வேண்டுமே ஒழிய சண்டையை பெரிதாக போட்டுக்கொள்ளக்கூடாது. ஒரு நாலஞ்சு பேருக்கடையில ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் நீதான் காரணம் நீதான் காரணம் என்று சண்டை போடுவதை விட இதை எப்படி தீர்க்கலாம் என்று யோசிக்கலாம், எப்படி இதை நாம் தீர்ப்பதற்கு வழி என்ன, கொஞ்சம் அமைதியாக யோசித்தால் அதற்கு ஒரு விடை கிடைக்கும். ஆனால் பல பேருக்கு அது தெரிவதில்லை. நீதான் காரணம் நீதான் காரணம் என்று ஒருவரை ஒருவர் கைகாட்டி கொண்டு மேலும் மேலும் பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுகிறார்கள். எனவே எல்லா பிரச்சனைகளையும் ஒரே மாதிரியாக அணுக வேண்டியது இல்லை, நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. சில பேர் வீட்டில் கோபத்தை வெளிப்படுத்துவது என்று சொன்னால் பாத்திரங்களை டமால் டுமீல் என்றெல்லாம் வைப்பார்கள். இப்படித்தான் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமா? வேற எவ்வளவு வழி இருக்கிறது? மௌனமாக வெளிப்படுத்தலாம், சிரிப்பதன் மூலம் வெளிப்படுத்தலாம், ஒரு அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவதன் மூலமாக வெளிப்படுத்தலாம். எனவே வழிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற சின்ன ரகசியத்தை தயவு செய்து நாம் கற்றுக்கொள்ளவர். ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்லுகிறேன். ஒரு பிரச்சனை வருகிற போது பதட்டமடையாமல் எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்பதற்காக, பொறுமையாக அந்த சிக்கலை எப்படி அவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். கிராமத்திலே ஒரு பெண், ஒரு ஏழை பெண், ஏழை விவசாயினுடைய மகள். அந்த ஊர்ல ஒரு பெரிய பண்ணையார், பணக்கார். அந்த பண்ணையார் என்ன நினைத்தார், இந்த பெண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், இரண்டாவது திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை, உள்ளூர ஒரு ஆசை. அந்த ஏழை விவசாயி கொஞ்சம் குடிகாரம் கூட. உடனே அந்த விவசாயிக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தார், அவனை குடிக்க பழக்கினார், கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு 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 நிறைய பணம் வாங்கி விட்டார் அந்த விவசாயி. திடீர்னு ஒரு நாள் சொன்னார், என் பணத்தை எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு. இல்ல என்னால கொடுக்க முடியாது அப்படின்னார். அப்ப உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னார். இப்ப இந்த விவசாயி வசமாக சிக்கி கொண்டு விட்ட. இந்த பெண்ணிடத்துல கேட்டா அவளுக்கு இஷ்டம் இல்லை, பண்ணையார திருமணம் பண்ணிக்கொள்ள ரெண்டாவது மனைவியாக போக விருப்பம் இல்லை. உடனே பண்ணையார் ரொம்ப நாசுக்காக சொன்னார், நாம இறைவன்கிட்டயே உத்தரவு கேட்பாமே, எப்படி சீட்டு எழுதி கடவுள் முன்னாடி போட வேண்டியது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்தா பண்ணிக்கோ, வேண்டாம்னு வந்தா விட்டுடு, ஊர் முழுக்க எல்லாரும் பார்க்க முடியாது, சீட்டை கொலுக்கி போடுவோம்னா. பண்ணையார் சூழ்ச்சியா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறார். என்ன, ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் பண்ணிக்கன்னு தான் எழுதி போட போறார். இது அந்த பெண்ணே எடுக்கணும், கண்டிப்பாக சிக்கி கொள்வாள். எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு புரிந்து விட்டது, பண்ணையார் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் என்று புரிந்து விட்டது. மறுநாள் கோயிலுக்கு வந்தாள், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை, கூச்சல் போடவில்லை, பண்ணையாரை காட்டி கொடுக்கவில்லை, பிரச்சனையை முடிக்கணும். எவ்வளவு நாசுக்கா நடந்து கொண்டாள் தெரியுமா? அந்த பெண்ணையே வந்து சீட்டை எடுக்க சொல்லுகிறார்கள், எதை எடுத்தாலும் சிக்கிக்கொள்வாள், ஏன்னா ரெண்டுலையுமே கல்யாணம் பண்ணிக்கொள் என்றுதான் எழுதியிருக்கிறது. நேராக வந்தாள், அந்த சீட்டை எடுத்தாள், காகிதத்தை எடுத்தா, டக்கு தன்னுடைய வாயிலே போட்டு கடித்து தின்று விட்டாள். உன்னை எல்லாரும் என்ன காரியம் பண்ணே, பல எப்படி இருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு நிதானமா சொன்னா, இதை தெரிகிறது ரொம்ப சுலபம், அதுல இன்னொரு சீட் இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுத்து பாருங்க, அதுல என்ன எழுதி இருக்கிறதோ அதற்கு எதிர்மறையான சீட்டு தான் நான் எடுத்த சீட்டா இருக்க வேண்டும், அதை வேணா எடுத்து பாருங்கள். அதை எடுத்து பார்த்தா திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது, எனவே நான் எடுத்தது திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்கிற சீட்டு தான், எனவே இறைவன் உத்தரவு, இந்த பண்ணையார் எனக்கு தேவையில்லை என்றார். நீங்கள் முன்பாகவே காட்டி கொடுத்தால் பிரச்சனையில் மேலும் சிக்கிக் கொள்வீர்கள். எனவே எப்படி எந்த பிரச்சனையை லாபகமாக கையாள வேண்டுமோ அப்படி லாபகமாக கையாள வேண்டும். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், இந்த வார்த்தையை கவனியுங்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமே ஒழிய, அதை விட்டுவிட்டு கூச்சல் போடுவதாலே பிரச்சனையை பெரிதாக்குவதாலே பயனில்லை. எனவே எதை எதை எப்படி எப்படி சந்திக்க வேண்டுமோ அதை அதை அப்படி எப்படி சந்தித்து வெற்றி கொள்ளுங்கள். சில வீடுகளில் குழந்தைகள் நீங்க பார்த்தீர்கள் என்றா, இது என்ன அது என்ன என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். சில பெற்றோருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, ஏன் இப்படி தொண தொண தொணன்னு கேள்வி கேட்கிற, வாயை மூடிட்டு பேசாம இருக்க மாட்டியா என்று சொல்லுகிறார்கள். இது ரொம்ப தவறு. கியூரியாசிட்டி என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பிறகு தேட்டம் தேடுதல் என்று தமிழிலே ஒரு அழகான சொல் உண்டு. இது என்ன அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேட்டம் எல்லா உயிருக்கும் இயல்பிலேயே இருக்கும். அதுலயும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அது இருக்கும், அது இருந்தாதான் அது வளரவே முடியும். நீங்க சின்ன குழந்தையாக கிடக்கிற போதே பாருங்கள், இந்த சிவப்பு நிறம் வந்து குழந்தைகளை ரொம்பவும் ஈர்க்கும். தொட்டில கிடக்கிற போது அந்த சிவப்பு நிறத்துல ஒரு பந்து, ஒரு பிளாஸ்டிக் பொருள் கிடைச்சா அதை இழுத்து கொண்டே இருக்கும். இதை எதற்காக சொல்லுகிறேன், இந்த தேடுகிற உணர்வு இருந்தால்தான் ஒரு மனிதன் மிகப்பெரிய சாதனைகளையே செய்ய முடியும். உங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி ஒன்றை சொல்லுகிறேன்.
கிறிஸ்டபர் கொலம்பஸ் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த உலகம் கடலுக்குள்ளே என்ன தேடிக்கொண்டிருக்கிறது? மீன் கிடைக்குமா, இல்லை முத்து கிடைக்குமா, நத்தை கிடைக்குமா என்று கடலுக்குள்ளே உணவை தேடிக்கொண்டிருந்த போது, ஆடம்பரமான பொருளை கடலுக்குள்ளே தேடிக்கொண்டிருந்த போது, ஒரு தேசத்தை தேடி கண்டுபிடித்த பெருமைக்குரியவன், ஒரு கண்டத்தை தேடி கண்டுபிடித்த பெருமைக்குரியவர் கிறிஸ்டபர் கொலம்பஸ். அவர் ரொம்ப சின்ன வயதிலே நெசவாளர் குடும்பத்திலே பிறந்தார். அவரை பற்றி எழுதுகிற போது சொல்வார்கள், அவருடைய கைகள் ஆடைகளை நெய்தன, அவர் மனமோ கனவுகளை நெய்தது. அவர் கைகள் ஆடைகளை நெய்தன, அவர் மனமோ கனவுகளை நெய்தது. ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போது அவருக்கு இருந்த கனவு என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் எப்படி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், கடல் மார்க்கமாக அங்கே போவது எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அப்படி கண்டுபிடிக்க என்னாலே முடியும் என்று அவர் நம்பினார். ஆனால் அவருக்கு யாருமே உதவ முன்வரவில்லை. ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடம் அல்ல, 10 வருட காலம் அவர் உதவி கேட்டு பலருக்கு கடிதம் எழுதினார், நேரில் போய் பார்த்தார், அவருக்கு யாரும் உதவுவதற்கு தயாராக இல்லை. புதிதாக கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்து ஒரு பகுதிக்கு போவது என்று சொன்னால் கப்பல்கள் வேண்டும், மாலுமிகள் வேண்டும், உணவுப் பொருள் வேண்டும், எரிபொருள்கள் வேண்டும், எல்லாம் தருவதற்கு இவரிடத்தில் நம்பிக்கை வேண்டும். யாரும் அவர் மீது நம்பிக்கை வைக்கவே இல்லை. 10 வருடங்களுக்கு பிறகு ஸ்பெயின் நாட்டினுடைய ராணி இவர் மீது நம்பிக்கை வைத்து இவருக்கு கப்பல் தருவது என்று தீர்மானித்தார். 3 கப்பல்களையும், அந்த கப்பல் நிறைய உணவுப் பொருள்களையும் கொடுத்து, நீ இந்தியாவுக்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடிக்க புறப்படலாம் என்று அனுப்புகிறாள். அதில் ஒரு சிக்கல் வந்துவிட்டது. என்ன சிக்கல் தெரியுமா? இவரோடு வருவதற்கு மாலுமிகள் யாரும் தயாராக இல்லை. அனுபவம் உள்ள மாலுமிகள், விவரம் தெரிந்தவர்கள் இவரோடு வருவதற்கு தயாராக இல்லை. கடல் வழி, கடலின் இயல்பு, அலைகளின் கொந்தளிப்பு, இவையெல்லாம் தெரிந்தவர்கள் கூட வரணும் இல்லையா? அதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. ரொம்ப துன்பப்பட்டு கடைசியாக அவருக்கு யார் கிடைத்தார்கள் தெரியுமோ? சிறைச்சாலையில இருக்கிற மரண தண்டனை பெற்ற கைதிகள் பல பேர் அவருக்கு கிடைத்தார்கள். ஏனென்றால் உள்ளே இருந்தாலும் சாவு, வெளியில வந்து கப்பல்ல போனாலும் சாவு என்று தீர்மானித்து தப்பித்தால் தப்பிக்கட்டும் என்கிற எண்ணத்திலே அவருக்கு கொலை தண்டனை பெற்ற, மரண தண்டனை பெற்ற கைதிகளை உடனாக அனுப்பி வைத்தார்கள். அவரோடு அவர் புறப்படுகிறார். ஆனால் பாருங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, துணிச்சல், அது ஒரு மிகப்பெரிய நன்மையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. எப்படி? அதாவது இந்தியாவை தேடித்தான் அவர் பயணம் புறப்பட்டார். ஆனால் திசை மாறி புறப்பட்டதாலே அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். அவருடைய நோக்கம் வேறாக இருந்தது, ஆனால் அவருக்கு நடந்த நன்மை வேறாக இருந்தது. இப்போ நீங்க உடனே கேட்பீர்கள், இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இனிமேல் கண்டுபிடிப்பதற்கு என்ன புதிய கண்டங்கள் இருக்கின்றனவா? எல்லாம் தான் தெரிந்து விட்டதே, எல்லாமே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதே, இனிமேல் கண்டுபிடிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். இனிமேல் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு கண்டங்களோ உலகங்களோ வேறு எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கொலம்பஸ் இருக்கிறாரே, அவரை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? அதாவது அதை கண்டுபிடிக்க வேண்டும், இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே, அதை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? நான் இப்போது கொலம்பஸ் போல அமெரிக்காவை கண்டுபிடிங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்குள்ளே ஒரு கொலம்பஸ் இருக்கிறார், அவரை கண்டுபிடியுங்கள், கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிக்கொள்ளுங்கள். அது நல்ல ஒரு வாழ்க்கை முறை. சில பேர் வாழ்க்கையை அதனுடைய போக்கிலேயே எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகியிருப்பார்கள். நான் முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதை வற்புறுத்துகிறவன் என்றாலும் இவைகளெல்லாம் நிகழ்கிற போது கூட உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும்படியான நிகழ்வுகள் நிகழ்ந்து விட்டால் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாம் நம்முடைய அளவிலே எல்லா கடமைகளையும் சரியாக செய்திருக்கிறோம். இவ்வளவும் செய்த பிறகும் கூட விளைவுகள் வேறு வகையாக இருந்தால் மனம் நொந்துவிடக்கூடாது. தன்னம்பிக்கை வற்புறுத்துகிற நூல்களை படிக்கிறவர்கள், கேட்கிறவர்களுக்கு மேலை நாடுகளிலே ஒரு பழக்கம் உண்டு. எல்லாமே நம்மாலே சாதித்து விட முடியும் என்ற எண்ணத்திலே கடுமையாக எல்லா வேலைகளையும் செய்வார்கள். ஆனால் இவ்வளவு கடுமையாக எல்லா வேலைகளையும் செய்து அது தோல்வி அடைந்து விட்டால் அவர்களாலே தாங்க முடியாது. இதை நான் ஒரு வேடிக்கையான வசனத்தாலே சொல்வது உண்டு. மேலை நாட்டுக்காரர்கள் புத்திசாலிகள், ஆனால் கீழே நாட்டுக்காரர்கள் ஞானிகள். மேலை நாட்டுக்காரர்கள் புத்திசாலிகள், கீழே நாட்டுக்காரர்கள் ஞானிகள். எப்படி தெரியுமா? அதாவது முயற்சி, திட்டமிடுதல், உழைப்பு, இத்தோடு நம்முடைய பொறுப்பு முடிந்து விடுகிறது. அதற்கு அப்புறம் நன்மையோ தீமையோ வருமா வராதா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கையில் இல்லை, அது இயற்கையின் கையில், கடவுளின் கையில், உலகத்தின் கையில் இருக்கிறது. உடனே சில பேர் கேட்பார்கள், அது என்ன, எப்படி இப்படி சொல்லுகிறாய் என்று. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் உழுது பயிரிடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
பயிருக்கு நீங்கள் என்ன வைக்கலாம்? உரம் வைக்கலாம், நன்றாக உழலாம், அதன் பிறகு விதையிடலாம், தரமான விதையிடலாம், அந்த விதைக்கு நல்ல உரமிடலாம், பிறகு பூச்சி மருந்து அடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அறுவடைக்கு முதல் நாள் மழை வந்து விட்டால் என்ன செய்ய போகிறீர்கள்? அது உங்கள் கையில இல்லை. நீங்கள் உழைத்தீர்கள், பாடுபட்டீர்கள், வெற்றிக்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறீர்கள். அதன் பிறகு அறுவடைக்கு அன்று மழை வந்து விட்டது, நீங்கள் ஒன்னும் செய்ய முடியாது. சில சமயத்துல கடும் புயல் அடித்து பொருள்கள் வீணாகி போன வரலாறு உண்டு, தண்ணீரில் மூழ்கி போன வரலாறே உண்டு. இவற்றையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதற்கு வருத்தப்பட முடியுமா? வருத்தப்படவே கூடாது. சரி, நம்மால் முயன்ற வரை முயற்சி செய்திருக்கிறோம், இனி நடப்பது நடக்கட்டும் என்கிற மனோதிடம் இருக்கவன். சில மேலைநாட்டுக்காரர்கள் நிறைய முயற்சி செய்வார்கள், தோற்றுவிட்டால் துப்பாக்கியால சுட்டுக் கொண்டு தற்கொலை பண்ணி கொள்வார்கள். இதை நான் எதிர்க்கிறேன். நீங்கள் பாடுபடுங்கள், முயற்சி செய்யுங்கள், வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இதுதான் நான் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான செய்தி. ஒரு கதை சொல்கிறேன். ஒருவர் கோதுமை வயல் வைத்திருந்தார், நல்ல பெரிய கோதுமை வயல். ஒரு ஆச்சரியம், அவர் வயலில் விளைந்த மாதிரி கோதுமை யார் வயலிலுமே விளையாது, முத்து முத்தா பெரிது பெரிதாக விளைந்தது. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போறார், உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி உலகத்திலேயே இல்லையா, எவ்வளவு நல்லா கோதுமை விளைந்திருக்கிறது என்று எல்லாரும் ஒரு இடத்துல வந்து, நீங்கள் அதிர்ஷ்டசாலினார். அவர் சொன்னார், இது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமானு யாருக்கு தெரியும் அப்படின்னா. ஒரு வேடிக்கை நடந்து பாருங்க, காட்டில இருந்து குதிரைகளாக புறப்பட்டு வந்தவை எல்லா வயலையும் விட்டு விட்டு இவர் வயலே நன்றாக மேய்ந்து விட்டன். என்ன பெரிய பெரிய கோதுமை. உடனே எல்லாரும் சொன்னார், ஐயா உங்க துரதிருஷ்டம் யாருக்காவது இருக்குமா, பாவம் எல்லாம் போச்சே. அப்போதும் அவர் சொன்னார், இது துரதிருஷ்டமா அதிர்ஷ்டமா என்று யாருக்கு தெரியும் என்றார். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த குதிரைகள் அங்கே இருந்து போனவை நிறைய சாணம் விட்டதாலே உழுது பயிரிட்ட உடனே முன்னை விட பெருசாக கோதுமை விளைந்து விட்டது. ஆஹா, குதிரைகளாலே இவ்வளவு நன்மை இவருக்கு நடந்து விட்டது என்று எல்லாரும் சொன்னார்கள். உங்க அதிர்ஷ்டம் யாருக்கு வரும் என்று இவர் சொன்னார், இது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமான்னு யாருக்கு தெரியும், கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு. பிறகு மறுபடியும் குதிரைகள் வந்தன, மேய்ந்தன, அந்த பயிரை நாசமாக்கி விட்டார். உடனே எல்லாரும் சொன்னார்கள், பாவம் உங்களுக்கு துரதிர்ஷ்டம், இது துரதிர்ஷ்டமா அதிர்ஷ்டமான்னு யாருக்கு தெரியும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்றார். ஒரு வேடிக்கை நடந்தது, அந்த குதிரைகள் அந்த வயலில் பழகி அங்கே தங்கி விட்டார். முரட்டு குதிரைகள், பெரிய குதிரைகள் இலவசமாக ஆயிரக்கணக்காக அந்த வயலில் வந்து தங்கி விட்டன. அந்த விவசாயியின் மகன் புத்திசாலி, சுத்தி ஒரு வேலி போட்டான், குதிரைகளை உள்ளே வைத்துக் கொண்டு விட்டான். ஊரே வயிறு எரிந்தது. ஆஹா, இவருக்கு எவ்வளவு நஷ்டத்திலும் லாபம் வந்து விட்டது, இவ்வளவு விலை உயர்ந்த குதிரைகள் கிடைத்து விட்டனவே என்று வயிறு எரிந்தார். அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், உங்க அதிர்ஷ்டம் யாருக்கு வரும், குதிரை கிடைத்தது. அவர் சொன்னார், இது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமான யாருக்கு தெரியும். அதே மாதிரி நடந்தது, அவருடைய மகன் குதிரையில ஏறி போனான், கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. ஐயோ, பையனுக்கு கால் முறிஞ்சு போச்சே, உங்களுக்கு ரொம்ப துரதிர்ஷ்டம்னு சொன்னார். அவர் சொன்னார், இது துரதிர்ஷ்டமா அதிர்ஷ்டமான யாருக்கு தெரியும், நடந்தது. அந்த நாட்டு ராஜா போருக்காக இளைஞர்கள்லாம் வர வேண்டும் என்று அழைத்தார். காலில் அடிபட்டு இருக்கிற இவர் மகன் தப்பித்தான், மற்ற எல்லாரும் போருக்கு போய் செத்தார்கள். அப்ப நீங்க என்ன முடிவு சொல்வீர்கள்? இந்த உலகத்துல எது நல்லதோ அது கெட்டதாக மாறலாம், எது கெட்டதோ அது நல்லதாக மாறலாம். விவேகமாக ஒரு விஷயத்தை அணுக பழக வேண்டும், அது ரொம்ப முக்கியம். முன்னரே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உழைப்பது, கடினமாக முயற்சி செய்வது என்பதோடு நம்முடைய எல்லை நின்று விடுகிறது. அதன் பிறகு நடக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது இறைவன் செயல் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு மிகவும் அவசியமானது என்று சொல்லியிருக்கிறேன். நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு நல்ல பண்பு இருந்தது, எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வார்கள். பெரியவர்கள் பேசுகிற போது மங்களகரமாக பேசுவார்கள், என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு என்று சொல்வார்கள். இதை பல பேர் நம்ப மாட்டார்கள், அது எப்படி எல்லாம் நன்மை தருமா என்று பேசுவார்கள். நீங்கள் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும், எல்லாம் நம்முடைய கெடுதலுக்கு தான் நடக்கிறது என்று நினைத்தால் கெடுதலாகத்தான் அது போய் முடியும். எனவே நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறது. எல்லாம் எப்படி நன்மையாக மாறும்? மகாபாரதத்திலே ஒரு இடம் வருகிறது பாருங்கள். அர்ஜுனன் தவம் பண்ணினான், அந்த தவம் பண்ணின அர்ஜுனனை மேல் உலகத்துக்கு இந்திரன் அழைத்து கொண்டு போய் என்னோடு கொஞ்ச நாள் இரு என்று இருக்க வைத்தான். அப்படி இருக்க வைத்த போது இந்திரனுடைய அரண்மனையிலே ஒரு நாட்டிய நாடகம் நடந்தது, அதை வேடிக்கை பார்ப்பதற்கு அர்ஜுனன் போயிருக்கிறான். அந்த நாட்டியத்திலே ஊர்வசி வந்து நாட்டியம் ஆடுகிறாள், ரொம்ப அழகாக ஆடினாள். அர்ஜுனனுக்கு நாட்டியத்து மேல ரொம்ப விருப்பம், எனவே ஊர்வசியை உற்று உற்று பார்த்தான். இந்திரன் தவறாக எண்ணிவிட்டார், ஓ இவள் மீது இவன் ஆசைப்படுகிறான் போல் இருக்கிறது, நம்முடைய மகன் விரும்பிய இந்த ஊர்வசியை இவனுக்கு வழங்கி விடுவோம் என்று தீர்மானித்து ஊர்வசியை அழைத்து, இன்று இரவு நீ போய் என்னுடைய அருமை மகன் அர்ஜுனுடைய அரண்மனையில் தங்கி அவனை மகிழ்ச்சியாக வைத்திரு என்று கட்டளையிட்டு விட்டான். ஊர்வசி கனவுகளோடு வந்து சந்திக்கிறாள், நீ என்னை இன்று இரவு உன்னோடு தங்க வைத்துக் கொள் என்று கேட்கிறாள்.
அந்த நேரத்தில் அர்ஜுனன் சொன்னான், அம்மா நீங்கள் என் தந்தை இந்திரனாலே மகிழ்விக்கப்பட்டவர், எனவே என் தாய்க்கு சமம், உங்களோடு என்னால் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க முடியாது, இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள் என்று கட்டளையிட்டு. ஊர்வசிக்கு கோபம் வந்து விட்டது. அவருடைய கனவு மாளிகை சுக்கு நூறாக நொறுங்கி போய்விட்டது. எரிச்சல் சொன்னால், நீ ஒரு ஆண்மகன் போல் நடந்து கொள்ளாமல் ஒரு பேடையை போல் நடந்து கொள்ளுகிறாயே, எனவே நீ ஆணுமற்ற பெண்ணுமற்ற ஒரு தன்மையினை அடைய கடவுதுன்னு செபிச்சுட்டார். எவ்வளவு பெரிய சாபம், இந்த சாபம் எவ்வளவு துக்ககரமானது. ஆனா அதுவும் நன்மைக்கே ஆயிற்று. எப்படி? ஓராண்டு காலம், அதாவது 12 ஆண்டு வனவாசம் முடிந்து ஓராண்டு அஞ்ஞாத வாசம் என்று ஒளிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட போது எப்படி அர்ஜுனனை மறைத்து வைக்க முடியும்? மிக அருமையான ஆண்மை மிக்க அர்ஜுனனை ஒரு ஊரிலே போய் ஒளித்து வைக்க முடியுமா? அப்போது இந்த பேடியாக இருத்தல் என்ற இந்த சாபத்தை வரமாக பயன்படுத்தி ஓராண்டு காலம் அர்ஜுன் ஒளிந்திருந்தான் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. எனவே ஊர்வசி கொடுத்த சாபம் கூட அர்ஜுனனுக்கு வரமாக போய்விட்டது. எல்லா தீமைகளும் நன்மைகளாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இதை தயவு செய்து நம்புங்கள். இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு ராஜா ஒரு நாள் பழம் சாப்பிடுவதற்காக கையிலே கைத்து வைத்துக் கொண்டு பழத்தை நறுக்கினார். அப்படி பழத்தை நறுக்குகிற போது பளீர் என்று கட்டை விரல் வரையில் அந்த கத்தி வந்து கட்டை விரல துண்டாக்கி கீழே போட்டு விட்டது. உடனே ராஜா ஆ என்று அலறினார். பக்கத்தில் இருந்த மந்திரி சும்மா இருக்கப்படாது, அவர் சொன்னார், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி வைத்தார். ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. கட்டை விரல் அருந்து கீழே ரத்தம் கொட்டுது, எல்லாம் நன்மைக்கே, என்ன கோபம் வராதா? மந்திரி பிடிச்சி உள்ள அடைச்சு வை அப்படின்னார். உடனே அமைச்சர் சொன்னார், இதுவும் நன்மைக்கே அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டார். ராஜா ஒரு 6 மாத காலம் வைத்தியம் எல்லாம் பண்ணி புண்ணெல்லாம் அரிச்சா விரல் போனது போனதுதான். அப்புறம் ஒரு நாள் இங்கிருந்து காட்டுல வேட்டைக்கு போக வேண்டும் என்று ராஜா வேட்டைக்கு போனார். அது அமாவாசை அன்றைக்கு இரவு வேட்டைக்கு போகிற போது காட்டு முராண்டிகள் வந்து இந்த ராஜாவை பிடித்துக் கொண்டு போய் விட்டார். அவர்கள் போய் காளிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று இவரை படுக்க வைத்து, ஆ காளிக்கு நல்ல பலி, சாமுத்ரிகா லட்சணம், ராஜ லட்சணம் உள்ளவன், வெட்டுவோம்னு வெட்ட போனார். இவர் ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு, என்னை வெட்டாதீர்கள் வெட்டாதீர்கள் பாருங்க. அந்த பூஜாரி பார்த்தார், கையில கட்ட விரல் இல்லை. உடனே சொன்னார், ஏற்கனவே வெட்டுப்பட்ட ஒருவரை காளிக்கு வெட்டக்கூடாது, சாஸ்திர விரோதம், பின்னப்பட்ட உடம்பு, இவரை விட்டு விடுவோம் என்று விட்டு விட்டார். அப்ப ராஜாவுக்கு உரைத்தது, ஆஹா, நம் இடத்தில் இந்த கட்டை விரல் போன போது எல்லாம் நன்மைக்கேன்னு மந்திரி சொன்னாரே, உண்மை, இந்த விரல் இருந்திருந்தா இந்நேரம் தலையை வெட்டி இருப்பார்கள், எனவே விரல் போன வரைக்கும் நன்மைக்கு, தலை போகாமல் காப்பாற்றியது என்று சந்தோஷப்பட்டார் ராஜா. அரண்மனைக்கு ஓடி வந்த உடனே ஜெயில இருக்கிற அமைச்சரை வெளியிட்டு சொன்னார், ஆமாம், நான் இப்படி விரல் போனதாலே தப்பினேன், உன்னை உள்ளே வைத்த போது அதுவும் நன்மைக்கே என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாயே, என்ன நன்மைக்கு என்று கேட்டார். 6 மாதம் ஜெயில இருந்தாயே, இது என்ன நன்மைன்னு கேட்டார். அந்த அமைச்சர் சொன்னார், வேறொன்றுமில்லை, நான் எப்போதும் உன்னுடைய கூடவே வருகிற வழக்கம் உண்டு, அந்த பலி கொடுக்கிறவர்கள் உன்னை விட்டு இருந்தால் அவ என்னுடைய தலையை அல்லவா வெட்டி இருப்பார்கள் என்றார். நினைத்து பார்த்தால் எல்லாம் நன்மைக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும், அதனால்தான் உங்களோடு நான் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, என்னுடைய கருத்துக்களை கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் இதை நல்ல நாள் என்று சொல்லுகின்றேன் என்றால், பல பேர் பல நாட்களை கெட்ட நாள் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த நாள் நல்ல நாள் இல்லை, இதில் எப்படி ஒன்றை தொடங்குவது என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவு பெறுவதற்காக சொல்லுகிறேன், நமக்கு நல்ல எண்ணம் என்றைக்கு தோன்றுகிறதோ அந்த நாள் உண்மையிலேயே நல்ல நாள். தமிழிலேயே எனக்கு பிடித்த பழமொழி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்று சொன்னால், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை நான் சொல்வேன். காரணம், வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு பழமொழி அந்த பழமொழி. மனிதன் எதன் அடிப்படையில் வாழ்கிறான்? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறான். நாளை விடுகிற பொழுது நல்ல பொழுதாக இருக்கும், நமக்கு வருகிற எதிர்காலம் வாய்ப்புடையதாக இருக்கும், இன்று நாம் துன்பப்பட்டு விட்டாலும் நாளை நமக்கு இன்பம் காத்திருக்கிறது, இந்த நம்பிக்கைதான் வாழ்வினுடைய வெற்றியின் சுருதி. அந்த அடிப்படையிலே மிக அழகான ஒரு பழமொழி, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகிற இனிய பழமொழி. இதற்கு பல பேர் தவறுதலான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? உண்மையிலேயே இந்த பூமிக்கே புதிய வழி பிறக்கிற நாள் தை 1. பூமி சூரியனை சுற்றுகிறது, தன்னுடைய சுற்றுப்பாதையில் அது போய்கொண்டே இருக்கிறது.
தெற்கு திசையில் ஒரு பயணமும் பிறகு வடக்கு திசையில் ஒரு பயணமுமாக அந்த பயணம் அமைந்திருக்கிறது. தட்சிணாயனம் உத்தராயணம் என்று அந்த காலக்கணக்கை குறிப்பிடுவார்கள். அதிலே தென் திசையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வடதிசையில் பூமி திரும்புகிற காலம்தான் உத்தராயண காலம்தான் தை ஒன்று என்று கொண்டாடப்படுகிறது. எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு என்ன பழமொழிக்கு உண்மையான பொருள் தெரியுமோ? இந்த பூமிக்கே புதிய வழி, அதாவது சுற்றுப்பாதை பிறக்கிற நாள் தை ஒன்று. அந்த பூமிக்கு நல்ல நாள் பிறக்கிற, அதாவது புதிய பாதை பிறக்கிற நாள் பூமியில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு நல்ல நாள் தான். அதுபோல் இன்று இந்த கருத்துக்களை கேட்கிற உங்களுக்கு ஒரு புதிய பாதை, புதிய தடம் இன்றைக்கு பிறக்கிறது. நான் இதை ஏன் இப்படி சொல்லுகின்றேன் என்று சொன்னால், பெருவாரியான மனிதர்கள் செக்கு மாடுகளைப் போல அதே பாதையில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படியே பிறந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவார்கள். பட்டணத்தார் பாடுகிறார், உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து, அதாவது தின்றதையே தின்று கொண்டு புதிதாக ஒரு உணவை உண்ண வேண்டும் என்று கூட ஆசைப்பட மாட்டார்கள். ஐயா, அந்த ஊரிலே அந்த உணவு நன்றாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் என்றால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இது மட்டுமே பழக்கம் என்று இட்டிலியோடு செத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லுகின்றேன்? புதிதாக ஒரு உணவை பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட பல பேருக்கு இருப்பதில்லை. உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து தின்றதே தின்று தங்கள் காலத்தை பல பேர் வீணாக்கி இருக்கிறார்கள். மனிதன் ஒவ்வொரு கணமும் புதியதாக பிறக்கிறார். இன்றைக்கு சூரியனை பற்றி ஒரு சிந்தனையை நாம் செய்து பார்ப்போம். சூரியன் எப்படி இளமையாக இருக்கிறது தெரியுமா? அது இன்று வரையில் பயனுடையதாக எப்படி இருக்கிறது தெரியுமா? அது ஒவ்வொரு அணுக்களையும் தனக்குள் வெடித்துக் கொண்டு சக்தியை புதுப்பித்துக் கொண்டு அது ஆனந்தமாக உற்சாகமாக இருக்கிறது. பாரதி இதற்கு நிகரான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம். அதாவது நாம் ஒவ்வொரு கணமும் புதுமையாக பிறக்கிறோம், இந்த உலகத்தில் புதுமையாக தோன்றுகிறோம். சூரியன் எவ்வளவு பழசு, அது பயனற்றது என்று தூக்கி எறிந்து விட முடியுமா? பயனற்றது என்று சூரியனை எதிர்ந்து விட்டால் நமக்கு என்ன மிச்சம் இருக்க போகிறது? அந்த சூரியனை பார்த்து நாம் ஒரு சிந்தனையை மனதிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணமும் தனக்குள்ளே இருக்கிற ஹீலியம் என்ற அணுக்களை வெடித்து 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 சூரியன் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அந்த சூரியனை பார்த்து பூமியில் இருக்கிற நாமும் புதிய புதிய எண்ணங்களை நமக்குள் தோற்றுவித்து தோற்றுவித்து நமக்கு ஒரு புதிய பாதையினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும். சூரியனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இது. இந்த உலகம் ஒரு ஓட்டப்பந்தய மைதானம். இதில் நீங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நின்று கால் வலிக்கிறதே என்று நீங்கள் ஓய்வெடுத்தால் உங்களை தாண்டி கொண்டு பல பேர் ஓடிவிடுவார்கள். ஆஹா, இப்படி ஓடுகிறோமே, ஏன் ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்று கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கலாமா என்று பார்த்தால் நீங்கள் யோசித்து முடிப்பதற்குள்ளாக நிறைய பேர் உங்களை முந்திக் கொண்டு ஓடிவிடுவார்கள். அப்படியானால் யோசிக்காமலேயே ஓடிக்கொண்டிருப்பதா என்று பல பேர் அதை கூட யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஓட்டப்பந்தய மைதானத்துக்குள் நுழைவதற்கு முன்பு நாம் யோசித்திருக்க வேண்டும். அதாவது பிறப்பதற்கு முன்புதான் நாம் யோசனை செய்திருக்க வேண்டும். அது நம்மாலே முடியவில்லை. இங்கே வந்த பிறகு ஏன் ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம், ஓடாமல் இருக்கலாமா என்றெல்லாம் நீங்கள் யோசித்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தால் அதற்குள்ளாக பல பேர் உங்களை தோற்கடித்து விட்டு முன்னாலே ஓடியிருப்பார்கள். நான் இதற்கு ஒரு அழகான விடை சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள். இந்த ஓட்டத்தில இருந்து நீங்கள் விலக முடியாது, இந்த ஓட்டத்தில இருந்து நீங்கள் ஒதுங்க முடியாது, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த ஓட்டத்தை நிறுத்த முடியாது என்று நான் சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே யோசித்திருக்க வேண்டும் என்று. உடனே நீங்கள் என்ன நினைப்பீர்கள், நான் ஏதோ ஒரு பைத்தியத்தை போல் உணர்கிறேன் என்று நினைப்பீர்கள். அது எப்படி எங்களாலே முடியும், இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு யோசிக்க முடியுமா என்று கேட்பீர்கள். நான் இப்போது அந்த உண்மையை நிரூபிக்க போகிறேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு வனம் யோசித்திருந்தால், ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஒதுங்கி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்போது ஓடுவதாக தீர்மானித்தீர்கள், ஓடினீர்கள், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தீர்கள், அதனால் தான் இந்த உலகத்திற்கே வந்தீர்கள். நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா? இப்போது விடை சொல்லுகிறேன். நாம் எப்படி பிறந்தோம்? நம்முடைய தாயும் தந்தையும் இணைந்த போது நாம் பிறந்தோம். கவியரசு கண்ணதாசன் பாடுவார், இந்த உலகத்திலே தந்தை ஒரு தவறு செய்தான், தாய் அதற்கு இடம் கொடுத்தாள் என்று ஒரு பாட்டு பாடுவார்.
அந்த வேடிக்கையான சம்பவம் நடந்த பிறகு தந்தையினுடைய உடம்பிலே இருந்த ஒரு உயிரணு, அதாவது நாம் தந்தையினுடைய உடம்பிலே இருந்த ஒரு உயிரணு ஓடோடி வந்து அது தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இடம்பெற்று விட்டது. அங்கிருந்த அந்த சினை முட்டையிலே தங்கி அது மனிதனாக உருவாகி நாம் வந்து பிறந்திருக்கிறோம். நான் விஞ்ஞானம் பேசிக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கூர்மையாக கவனியுங்கள். இப்போது தந்தையின் உடம்பில இருந்து எத்தனை உயிரணுக்கள் ஓடி வந்தன தெரியுமா? லட்சக்கணக்கான உயிரணுக்கள் தந்தையின் உடம்பில இருந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தை தொடங்கின. எப்படியாவது தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் என்று லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஓடி வந்தன. அப்படி ஓடி வந்த உயிரணுக்களில் ஒரு அணுதான் நாம் அப்போதே ஓடி இருக்கிறோம். ஏன் ஓடினோம்? ஓடலாமா வேண்டாமா என்று அப்போது யோசித்தோமா? தந்தையிடத்தில இருந்து தாயின் கருவை நோக்கி ஓடி வந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லா உயிரணுக்களையும் கீழே தள்ளிவிட்டு ஓடோடி வந்து தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்த உயிரணுதான் நாம். கொஞ்சம் விஞ்ஞானம் புரிந்திருந்தால் உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் நாம் வராமல் வேறு ஒரு உயிரணு தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்திருந்தால் அது நம்முடைய அண்ணனோ அக்காவோ தங்கையோ தம்பியோ ஏதாவது ஒன்றாக ஆகியிருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது ஏன் ஓடினோம் என்று யோசித்தோமா? இல்லை, தந்தையிடத்தில இருந்து ஓடோடி வந்து தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்து அங்கே ஒரு குழந்தையாக வளர்ந்து உருவாகி இருக்கிற நாம் இந்த பூமியில் நடக்கிற ஓட்டப்பந்தயத்தை விட்டு விலக முடியுமா? இங்கும் ஓடித்தான் தீர வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தை உங்களாலே நிறுத்த முடியாது. இங்கே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே இனிமேல் யோசிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஓடுவது என்று தீர்மானித்து விட்டு வேகமாக ஓடுகிற வழியை பாருங்கள். அதாவது எந்த துறையில் புகுந்திருக்கிறோமோ அதில் வெற்றி பெற்றாக வேண்டும். நாம் மருத்துவத்திற்கு படிக்கிறோம் என்று சொன்னால் சிறந்த மருத்துவராக ஆக வேண்டும். நாம் சட்டம் படிக்கிறோம் என்று சொன்னால் சிறந்த சட்ட நிபுணராக ஆக வேண்டும். அரசியலில் நுழைந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அரசியல் தலைவராக வந்தாக வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தை நிறுத்துவதை பற்றிய கேள்விக்கே இனி இடமில்லை. முதல் இடத்தை எப்படி பெறுவது என்கிற ஒரே கேள்விதான் உங்கள் முன்பாக இருக்கிறது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த முதல் இடத்தை பெற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் முதல் இடம் கிடைக்குமா என்ற தத்துவத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு முதல் இடம் கிடைக்குமா என்பதை பற்றி சிந்தியுங்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்தை பெறுவதற்கான முயற்சியை உடனடியாக தொடங்குங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? முயற்சி வேண்டும். உடனே எல்லோரும் சொல்வார்கள், எனக்கு இல்லாத முயற்சியா? நான் எவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று மற்றவரிடத்திலே பல பேர் புலம்புவார்கள். முயற்சி என்பதை விட இன்னொரு வார்த்தை உங்களுக்கு இப்போது சொல்லுகிறேன். முயற்சி போதாது, விடாமுயற்சி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது தமிழிலே. அதாவது விடாமுயற்சி என்றால் நீங்கள் வெற்றி பெறுகிற வரையில் கண்டிப்பாக முயன்றே தீர வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், நான் முயற்சி பெற்றேன், முயற்சி செய்திருக்கிறேன், எனக்கு ஏன் வெற்றி வரவில்லை என்று கேட்கிறார்கள். நான் திருப்பி சொல்லுகிறேன், வெற்றி பெறுகிற வரையில் முயற்சியை நிறுத்தாதீர்கள். இந்த வித்தியாசம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே பல முறை தேர்தலிலே போட்டியிட்டு இருக்கிறார். அங்கிருக்கிற மாகாண சபை, பஞ்சாயத்துக்கள் என்று பல தேர்தலிலே போட்டியிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பல தேர்தலிலும் அவர் தோல்வியைத்தான் தழுவினார். ஆனால் தோல்வியை தழுவியதற்காக ஆப்ரஹாம் லிங்கன் துவண்டு போனாரா? இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், ஒவ்வொரு தோல்வியையும் தன்னுடைய வெற்றிக்கான புதிய முயற்சி என்று தீர்மானிக்கிறார். எனவே முயற்சி போதாது, விடாமுயற்சி தேவை என்று தீர்மானித்து பல தோல்விகளுக்கு பிறகு அவர் வெற்றியை வாழ்விலே அடைந்திருக்கிறார். எனவே தோல்வி வந்தவுடன் தயவு செய்து துவண்டு போய்விடாதீர்கள். உங்களுக்கு முன்பு உலகத்தில் தோற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு ஒப்பிட்டால் உங்களுடைய நிலைமை எவ்வளவோ மேலாகவே இருக்கிறது. எனவே முயற்சி போதாது, விடாமுயற்சி என்பது தேவை. ஒரு வேடிக்கையான சின்ன விஷயம் சொல்கிறேன். கோழி முட்டை இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறது. அந்த கோழி குஞ்சு வெளியில் வர வேண்டும் என்று அந்த கோழி குஞ்சுக்கு யாராவது சொல்லி கொடுத்தார்களா? நீ உலகத்தை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும், ஏ கோழி குஞ்சே முட்டையை விட்டு வெளியில் வா என்று யாராவது கூப்பிட்டார்களா? நன்றாக கவனியுங்கள். உள்ளே இருக்கிற அந்த கோழி குஞ்சு அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு பழியிருந்து வெளியில எட்டி பார்க்கிறதே. ஏன் பார்க்கிறது? இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் அந்த கோழி குஞ்சுக்கு உள்ளே இருக்கிற குஞ்சுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அது முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியிலே வருமா? வராது. எனவே அந்த கோழி குஞ்சு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே முயற்சி செய்கிறது, உடைத்துக் கொண்டு ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளியிலே வந்து நிற்கிறது.
எனவே ஒரு எந்த உயிராக இருந்தாலும் அது முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறது. அதைத்தான் உள்ளுதல், உள்ளுதல், அதாவது உள்ளு இருந்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருத்தல் என்ற ஒரு சொல்லாலே தமிழ் குறிப்பிடுகிறது. எனவே உள்ளம் உடைமை, உடைமை அந்த ஆக்கம், நாம் வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எனவே வாழ்விலே தோல்வியைக் கண்டு ஒரு போதும் நீங்கள் துவலக்கூடாது. நாம் ஒருவேளை தோற்றுவிட்டோமே என்று வருந்த கூடாது. வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற உறுதி, விடாமுயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ராமானுஜர் என்று ஒரு சமய ஞானி இருந்தார். அந்த சமய ஞானி திருக்கோஷ்டியூர் நம்பி என்ற ஒரு பெரியவரை பார்க்க போனார். எதற்காக தெரியுமா? ஒரு சின்ன விஷயம், ஓம் நமோ நாராயணாய என்று ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அதற்குரிய அர்த்தத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இன்றைக்கு ஓம் நமோ நாராயணாய என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிகிற சாதாரணமான ஒரு மந்திரமாக இருக்கிறது, வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அன்றைக்கு அந்த மந்திரத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருக்கோஷ்டியூர் நம்பி என்பவரை பார்க்க போனார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? இன்னொரு முறை வாரும் பார்க்கலாம் என்று அனுப்பிவிட்டார். ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, 18 முறை அவரை அனுப்பினார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் 18 முறை ஒரு இடத்துக்கு அப்படி போய் நம்மை திருப்பி அனுப்பினால் என்ன சொல்லுவோம்? ரெண்டிலே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன இவன் பெரிய பெரிய மனுஷனா, இவன் சொல்லித்தான் எனக்கு தெரிய போகிறதா என்று கேட்போம். அல்லது இது என்ன பெரிய விஷயமா, இது கிடைக்காவிட்டால் எனக்கு என்ன என்று விட்டு விடுவோம். ஆனால் ராமானுஜர் 18 முறை போனார், கடைசியிலும் அவர் அந்த மந்திரத்தை சொல்லவில்லை. அதன் பிறகு அவர் பட்டினி கிடந்து சாவதற்கு தீர்மானிக்கிறார். அதை போய் திருக்கோஷி நம்பிடத்திலே சொன்னார்கள். அவர் சொன்னார், பட்டினி கிடந்து செத்தால் என்ன, மேலே போனால் பெருமாளே அவருக்கு மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொன்னார். அப்போது கூட விடாப்பிடியாக ராமானுஜர் இருந்து அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பெற்றார். வாழ்க்கையிலே நாம் நம்முடைய திருப்திக்காக வாழ்ந்தால் எளிமையாக வாழ்ந்துவிட முடியும். நாம் பிறரை திருப்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை, நான் அதை விமர்சிக்கவில்லை. ஆனால் நாம் செய்கிற காரியத்தை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது மற்றவர்கள் அதை விமர்சிக்க கூடாது, மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்கு அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், நீங்கள் என்னதான் செய்தாலும் மற்றவர்கள் உங்களை குறை சொல்ல போகிறார்கள். நான் ஒரு வீடு கட்டி குடியிருக்க வேண்டும் என்று ஒரு வீடு கட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிகை கொடுத்தால் வரிசையாக நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வருவார்கள். வந்துவிட்டு என்ன சொல்வார்கள்? அந்த வீட்டுக்குள் நுழைந்த உடனே 100 குறை சொல்வார்கள். சார், இந்த ரூம் இங்க இருக்கக்கூடாது, அது பின்னால இருக்க வேண்டும் அப்படிம்பார். சமையல் கட்டு இங்க இருக்கக்கூடாது, அது சாஸ்திரப்படி தப்பு, அது அங்க இருக்க வேண்டும் அப்படிம்பார். மாடி ரூம் கீழ இருக்கணும், கீழ ரூம் மாடியில் இருக்கணும், மாற்றி மாற்றி சொல்வார்கள். இது இங்க இருக்கக்கூடாது, அது அங்க இருக்கக்கூடாது, என்ன அர்த்தம்? அந்த வீட்டை நாம இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் நம்மிடத்திலே குறையாக சொல்வார்கள். இவர்கள் சொல்வதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? நான் எதற்காக சொல்ல வருகிறேன், உண்மையிலேயே வாஸ்து சாஸ்திரம் இதில் நிபுணராக இருக்கிறவர் ஒரு யோசனை சொல்லுகிறார் என்றால் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கலாம். அதற்காக பயப்படுவது என்று ஆரம்பித்தார், இதற்கு என்ன முடிவெடுக்கிறது? இப்படியே எல்லோரும் பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள், நீங்கள் எப்போதுதான் நிம்மதியாக இருக்க போகிறீர்கள்? எனவே மற்றவரை திருப்தி பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை, எப்போதும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏன் இதற்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பிறருக்காக பயந்து கொண்டே வாழ்வது என்று முடிவு செய்துவிட்டால் என்றைக்குமே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருவரை திருப்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலேயே இன்னொருவர் அதிருப்தியாக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். ஒரு வேடிக்கையான கதை சொல்கிறேன், அதாவது என்னதான் செய்தாலும் இந்த உலகம் உங்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கும், எனவே பிறரது விமர்சனத்துக்கு ஒரு அளவுக்கு மேல் முக்கியத்துவம் தராதீர்கள். அதற்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். பட்டினத்தார் முற்றும் துறந்த ஒரு முனிவர், அவரை மாதிரி ஒரு வைராக்கியமான சன்னியாசி நீங்கள் பார்க்க முடியாது, அதாவது எந்த விதமான பற்றுமே இல்லாமல் வாழ்ந்தவர். அவர் எப்படிப்பட்ட சன்னியாசி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள், பத்ரகிரியார் என்று அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் கோயிலே இன்னொரு வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார், கோயிலுடைய முன் வாசலிலே பட்டினத்தார் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது பட்டினத்தாருக்கு பிட்சை போடுவதற்காக ஒருவர் வந்தார், பிட்சை போட வந்தார். பட்டினத்தார் சொன்னார், எனக்கு போட வேண்டாம், அந்த பக்கமாக ஒரு பெரிய குடும்பஸ்தன் உட்கார்ந்திருக்கிறார், அவனுக்கு போய் பிட்சையை போடு என்று. அவர் போய் குடும்பஸ்தன் என்ற உடனே மனைவி மக்களோடு யாரோ இருக்கிறாரோ என்று போய் பார்த்து அங்கிருந்த பத்ரகிரியாரை கேட்டார், இங்க யாரோ குடும்பஸ்தன் இருக்கிறாராமே, கஷ்டப்படுகிறாராமே என்று. பத்ரகிரியார் சொன்னார், என்னத்தான் பட்டினத்தார் கேலியா சொல்லுகிறார், குடும்பம்னா எனக்கு ஒன்னும் மனைவி மக்கள் எல்லாம் கிடையாது,
நான் சாப்பிடுகிற போது பக்கத்திலேயே இந்த நாய் உட்கார்ந்து இருக்கிறத இதற்கு ஒரு வாய் போட்டு விட்டுத்தான் சாப்பிடுவேன். அது சாப்பிட்டால்தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அது மட்டுமல்ல, சொத்து வைத்திருக்கிறேன் என்று அவர் கேலி செய்திருப்பார். சொத்துனா வேற ஒன்றும் அல்ல, கையிலே ஒரு ஓடு வைத்திருக்கிறேனே, இந்த ஓடுதான் சொத்து. அதுதான் பட்டினத்தார் கேலியாக சொன்னார் என்று சொன்னார். எதற்காக சொல்கிறேன், பட்டினத்தார் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான துறை. அவர் ஒரு முறை ஒரு வயல்ல படுத்திருந்தார். படுத்திருக்கிற போது பாத்தீங்கன்னா, குச்சி குச்சியா அறுவடை செய்த அந்த நெல்லினுடைய அடிப்பாகம் அப்படியே உடம்பிலே குத்தக்கூடிய அளவுக்கு வைக்கோலுடைய அடிப்பாகம் குத்துகிற அந்த வயல்ல படுத்திருந்தார். படுத்திருக்கிற போது வரப்பிலே கொஞ்சம் தலையை வைத்துக் கொண்டு சௌக்கியமாக படுத்திருந்தார். அந்த வழியாக ரெண்டு பெண்கள் போனார்கள். ஒரு பெண் பட்டினத்தாரை பார்த்து விட்டு சொன்னாள், பாத்தியா, எப்பேற்பட்ட சாமியா, இந்த துறவிக்கு உடம்பு மேல பற்றே இல்லை, இந்த அறுவடை செய்த வயல்ல குத்துவது கூட தெரியாமல் படுத்திருக்கிறாரே என்று சொன்னார், பாராட்டினார். உடனே இன்னொரு பெண் சொன்னா, கிடக்கலாம் போய், இவன் ஒரு பெரிய சாமியாரா, தலையை எங்க வச்சிருக்கான் பாரு, வரப்பு மேல வச்சுட்டு படுத்திருக்கிறான், அப்ப என்ன ஆசை, இவனுக்கு இன்னும் இந்த தலையை உயரமா வச்சு படுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு என்று கேலி செய். இதை பார்த்தார் பட்டினத்தார். உடனே பயந்து போய் எழுந்து உட்கார்ந்து கொண்டு, ஆகா, நமக்கு இவ்வளவு காலமாக இது தோன்றவில்லையே என்று வரப்பில இருந்து இறங்கி தலையை வைத்து படுத்தார். திரும்பி வருகிற அந்த பெண் சொன்னா, பாத்தியான்னு எப்ப சொன்னியோ, உடனே சாமியார் இறங்கி படுத்துட்டார், இவர் எவ்வளவு உயர்ந்த சாமியார்னு தெரியுதா என்று. அதற்கு அவள் சொன்னா, இவெல்லாம் ஒரு சாமியாரா, ஊர்ல தன்னை பத்தி யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே, இவெல்லாம் ஒரு பெரிய சாமியாரா என்று கேட்டாள். நீங்கள் என்ன செய்தாலும் உலகம் உங்களை விமர்சிக்கும், பிறர் விமர்சனத்திற்கு அதிகம் பயப்படாதீர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் சொல்லுகிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அதிகமாக வருகிறது என்று நம்மிடத்திலே வந்து புலம்புவார்கள். எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா, தான் மட்டும் அதிகம் கஷ்டப்படுவதாகவும், இந்த உலகத்திலே எல்லாரும் மற்றவர்கள் சௌக்கியமாக இருப்பதாகவும், ஒரு மாயையிலே ஒரு கற்பனையிலே எல்லோரும் இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு மட்டும்தான் அதிக கஷ்டம், கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார், அந்த கடவுள் என்னை மட்டும் பார்த்து கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரே, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, இப்படி பல பேர் புலம்புகிறார்கள். முதல்ல இந்த எண்ணம் தவறு. கஷ்டம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது, எப்போதும் கஷ்டம் இருக்கிறது. இந்த எண்ணத்தை முதலில் நீங்கள் விட்டுவிட வேண்டும். நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கஷ்டமில்லாத வாழ்க்கை என்று ஒன்று உண்டா? கஷ்டமே இல்லாத, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று வர வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆசை, மத்தாப்புத்தனமான ஒரு கற்பனை. குழந்தைகள்லாம் ஆசைப்படும் பாருங்கள், எப்போதும் லீவா இருந்தா பரவாயில்லை என்று. எப்போதும் லீவு விட்டா அப்புறம் என்ன இருக்கிறது உலகத்துல? அந்த குழந்தைத்தனமான கற்பனை தான், மத்தாப்புத்தனமான கற்பனை தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது. இப்ப நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லுகிறேன், நீங்கள் பிரச்சனைகளை விட நினைத்தாலும் பிரச்சனைகள் உங்களை விடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படின்னு. நீங்கள் பிரச்சனைகளை விட வேண்டும் என்று நினைத்தாலும் பிரச்சனைகள் உங்களை ஒருபோதும் விடாது. ஏன்? இப்போ பாக்டீரியா, வைரஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, நோய்களை எல்லாம் பரப்புகிற நோய்க்கிருமிகள், நுண்ணுயிர் கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வேண்டும். நமக்கு ஏதாவது ஆசை உண்டா? ஜலதோஷ கிருமி எனக்கு வேண்டும், டைஃபாய்டு நோய்க்கிருமி எனக்கு வேண்டும், நமக்கு ஏதாவது ஆசை உண்டா? கிடையாது. நாம் எல்லாம் நோய் வர வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவதே இல்லை. நமக்கு பாக்டீரியாவோ வைரஸோ வேண்டியதே இல்லை. ஆனால் மறந்து விடாதீர்கள், பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் நீங்கள் வேண்டும். நீங்கள் இல்லாமல் அதனால் வாழவே முடியாது. பாக்டீரியாவும் வைரஸும் நாம் இல்லாமல் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அது நாம் இருந்தால்தான் நம்முடைய உடம்புக்குள்ள இருந்து கொண்டு உயிரோடையே இருக்க முடியும். எனவே இந்த பாக்டீரியாவும் வைரஸும் எப்படி உங்களை விடாதோ, அது போலதான் பிரச்சனைகளும் உங்களை விடாது. நீங்கள் என்னதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரச்சனைகளுக்கு நாம் இல்லாமல் இருந்தால் இருக்க முடியாது. எனவே அவை நம்மை ஒருபோதும் விடுவதே இல்லை. இல்லை, ஒரு சில பேர் இருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான மனிதர்கள், அவர்களுக்கு உண்மையிலேயே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட சோகமாக இருப்பார். என்ன சுவாமி, உங்களுக்கு தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே, பிறகு ஏன் சோகமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்டா, காலையிலிருந்து எனக்கு ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை, அதுவே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று அதை ஒரு பெரிய வருத்தமாக சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நான் சொன்ன கருத்தை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் புரியும். நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விலகினாலும் அவை உங்களை விடாது என்று சொன்னேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஆற்றுல பெரிய வெள்ளம் போய் கொண்டிருந்தது. அந்த ஆற்றிலே வெள்ளம் போகிற போது அந்த வெள்ளத்துக்குள்ளே ஒரு நபர் மாட்டி கொண்டு விட்டார். அந்த நபர் எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று பார்க்கிறாரு. எப்படி வெள்ளத்திலே இருந்து தப்பிப்பது என்று தெரியவில்லை. கருப்பாக முசு முசு என்று எண்ணமோ ஒன்று அந்த வெள்ளத்திலே வந்து கொண்டிருந்தது. பார்த்தா அது மிதந்து கொண்டு வருகிறது. இதை பற்றி கொண்டு விட்டால் நாமும் மிதந்து போய் விடலாம் என்று அதை இறுக பற்றி கொண்டு விட்டார்.
கொஞ்ச தூரம் அவர் அப்படியே போய்கொண்டே இருக்கிற போது கரையில இருந்து ஒருவர் கத்தினார், அட பாவி, நீ எதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ கரடியை அல்லவா பிடித்துக் கொண்டிருக்கிறாய், அது உன்னை கொன்று போட்டு விடும். அந்த கரடியை பிடிக்காதே, விட்டுவிடு விட்டுவிடு என்று கரையில இருந்து ஒருவர் கத்தினார். நீ பாதுகாப்பு என்று கருதி பிடித்துக் கொண்டிருப்பது வேறொன்றும் அல்ல கரடி, அதை விட்டுவிடு, ரொம்ப ஆபத்தானது என்று கரையில இருந்து கத்தினார். அதற்கு இந்த நீந்தி கொண்டிருக்கிற நண்பர் சொன்னார், நான் அதை விட்டு அரை மணி நேரம் ஆச்சு, ஆனா அதுதான் இப்ப என்னை விட மாட்டேங்குது அப்படின்னார். கரடியை இவர் விடுவதற்கு தயாராக இருந்தாலும் கரடி இவரை விடாது. ஏன்? அது ஆற்றிலே நீந்தி கொண்டு போவதற்கு அதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிற போது இவர் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்பினாலும் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது. எனவே பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை தேவை என்று குழந்தை போல பேசாதீர்கள். யாரிடத்திலாவது போய் எனக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் நன்றா, நீங்கள் போன உடனே பஸ் வந்து அது சரியாக உங்களுக்கு உட்கார இடம் கிடைத்து சரியாக கண்டக்டர் சில்லறையை வாங்கி கொண்டு இப்படி எல்லாம் நினைத்தபடியே நடக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை சுவையாகவா இருக்கும்? கொஞ்சம் சண்டை இருந்தால்தான் சுவாரஸ்யமே இருக்கும். எனவே பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை என்று கற்பனை செய்யாதீர்கள். பிரச்சனைகளை சந்திக்கிற தைரியத்தை மட்டுமே நீங்கள் பெற வேண்டும். பிரச்சனைகளை பற்றி உங்ககிட்ட பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு வாழ்க்கையில ஒரு வேடிக்கையான பிரச்சனை உண்டு. என்னை பார்க்கிற எல்லாரும் சொல்வார்கள், சார் உங்களிடத்துல ஒரு 15 நிமிஷம் மனம் விட்டு பேச வேண்டும். என்ன அப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை யார்ட்டையாவது இறக்கி வைக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், வேற யாருமே ஆப்பிடலையா, நான் தானே ஆப்பிட்டேன். எல்லாரும் சொல்வார், ஒரு 10 நிமிடமாவது உங்களுடைய இடத்துல சொல்ல வேண்டும், என்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும். இது கூட அவ்வளவு நல்ல பழக்கம் அல்ல. யாரிடத்திலாவது போய் நம்முடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நினைப்பது மனிதனுக்கு இருக்கிற ஒரு பலகீனம். நம்முடைய கஷ்டத்தை இன்னொரு இடத்துல போய் சொல்லி என்ன ஆக போகிறது? அதை தீர்க்கிற மனிதனிடத்திலே சொல்லலாம், ஆனாலும் கூட தீர்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறதா காலம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். நம்மவர்களுக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. யாரிடத்திலாவது போய் தன்னுடைய பிரச்சனையை கொட்டி விட்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். இது அவ்வளவு நல்ல பழக்கம் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விட்டாலும் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது என்று சொன்னேன். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாக சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். ராமாயணத்துல பாருங்கள், ராமன் தனக்கு ஆட்சி வேண்டும் என்று கேட்டாரா? தசரத்தில் போய் அப்பா எனக்கு ஆட்சியை எழுதி வையுங்கள் என்று சண்டை போட்டாரா? இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா கிட்ட போய் சண்டை போடுவார்கள், ஆவி போறதுக்குள்ள சாவியை கொடுத்துடு, நீ சாகிறதுக்கு முன்னாடி சாவியை கொடுக்க மாட்டியா என்றெல்லாம் சண்டை போடுவார்கள். ஏன் என்ன வந்து நீ இன்னும் முதலாளி ஆக்கவில்லை என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படி ஏதாவது ராமன் பிரச்சனை பண்ணினாரா? அப்பா நீ சாகரத்துக்குள்ள என்ன அயோத்திக்கு அரசராக ஆக்கு என்று கேட்டாரா? இல்லை. ஆனால் தசரதராக கூப்பிட்டு ராமனை பார்த்து, அப்பா இன்று முதல் நீ அயோத்திக்கு ராஜா, உன்னை அரசன் ஆக்குகிறேன் என்று சொன்னார். ராமன் பிரச்சனையை தேடி போகவில்லை, ஆனால் பிரச்சனை ராமனை தேடி வந்து விட்டது. ஆனால் பிரச்சனை வருகிற போது எடுத்துக்கொள்கிறார் ராமன், எப்படி எடுத்துக்கொள்கிறார்? நான் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன், இன்றில்லை என்றாலும் என்றாவது அரசனாக ஆக வேண்டிய கட்டாயம் உடையவன், என் கடமை எதுவோ அதை செய்கிறேன். யாது கொற்றவன் ஏவியது அது செய்தல் ஏற்கு கடன் என்றார். என்னுடைய கடமை எது? தந்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு ராஜ்யத்தை தசரதர் கொடுத்த பிறகு இரவோடு இரவாக கதை மாறிவிட்டது. கைகேயி பேசினாள், ராஜ்யம் பரதனுக்கு போக வேண்டுமென்றாள், ராமன் காட்டுக்கு போக வேண்டுமென்றாள், இரவோடு இரவாக எல்லாம் அரண்மனையில் எடுத்த முடிவை அந்த புறங்கள் மாற்றுகிற வேலை அன்றைக்கே ஆரம்பமாகிவிட்டது. கதை மாறிவிட்டது. மறுநாள் காலை கைகேயி ராமனை கூப்பிட்டாள், காட்டுக்கு போ என்று கட்டளையிட்டாள். இப்போது பாருங்கள், ஆட்சியை வைத்துக்கொள் என்று தசரதர் பிரச்சனை பண்ணினார், ஆட்சியை விட்டு வெளியிலே போ என்று கைகேயி பிரச்சனை பண்ணினாள். என்ன புரிகிறது? இவர் பிரச்சனைகளை விரும்பவில்லை என்றாலும் பிரச்சனைகள் ராமன் தோள் மீது வந்து ஏறி உட்கார்ந்து கொள்ளுகின்றன. அப்ப எப்படி சமாளிக்கிறார்? ஒரே அளவுகோல் வைத்துக் கொண்டு சமாளிக்கிறார். எப்படி? பெற்றோர் சொல் கேட்டல், பெரியோர் சொல் கேட்டல், பெரியவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. உடனே ராமன் தீர்மானிக்கிறார், காட்டுக்கு போகிறேன் என்று புறப்பட்டு போகிறார். காட்டிலே போன இடத்திலாவது ராமனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? பெரிய கூத்து. காட்டிலே போய் சந்தோஷமாக மனைவியோடு வாழ்ந்து கொண்டு நீராடி கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் சூர்பனகை வந்து ஒரு கேள்வி கேட்கிறாள், ராமனை பார்த்து, நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக் கொள்ளக்கூடாது? என் இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்காகவா காட்டுக்கு வந்தான் ராமன்? அவள் இருக்கிற அந்த தோற்றம் என்ன, விகாரமான உருவம் என்ன, அவள் வந்து கேட்கிறாள், நீ என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக் கொள்ளக்கூடாது, நீ திருமணம் பண்ணிக்கொள் என்று. இந்த சபல புத்தி உள்ளவர்கள் கொஞ்சம் இது மாதிரி யாராவது கேட்டால் சொல்வார்கள், ஒரு 1 மாதம் கழித்து வந்து என்னை பார்,
நான் என் முதல் மனைவியை கேட்டுவிட்டு சொல்லுகிறேன், அவள் கையெழுத்து போடுகிறாளா பார்க்கிறேன். இப்படியெல்லாம் ராமன் காலத்தை நீட்டிக்கவில்லை. ஒரே வார்த்தை, நான் திருமணமானவன், உன்னை மணப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, வெளியில் போ, பிரச்சனையை முடிக்கிறார். ஆனா அவள் பிரச்சனையை முடிக்கவில்லை. எப்படி பிரச்சனை நீளுகிறது பாருங்கள். ஆஹா, இவன் மனைவி பக்கத்திலே இருக்கிற வதையில் நம்மை இவன் சரியாக மதிக்க மாட்டார் என்று சீத்தையை கவர்ந்து கொண்டு போவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறாள். ராவணன் வருகிறான், சீத்தையை கவர்ந்து கொண்டு போகிறான். என்ன கொடுமை பாருங்கள். பிரச்சனையே வேண்டாம் என்று காட்டிலே வந்து உட்கார்ந்திருக்கிறான் ராமன். அவன் மனைவியை ராவணன் தூக்கி கொண்டு போய் வைத்துக் கொண்டு, முடிந்தால் இடத்தில் சண்டைக்கு வா என்று சவால் விடுகிறார். எனவே பிரச்சனைகளில் இருந்து ராமன் விலகி போனாலும் கூட பிரச்சனைகள் அவனை விடுவதற்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் அதை எதிர்ப்பதும் ஜெயிப்பதும் தான் வாழ்க்கை. அதை விட்டு விலகி ஓடுவது வாழ்க்கை அல்ல. என் நண்பர் சொன்னார், பிரச்சனைகளை விட்டு ஓடி சன்னியாசியாக போய்விடலாமா என்று தோன்றுகிறது என்றார். நான் சொன்னேன், சன்னியாசி ஆனாலும் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, மொட்டை அடிப்பதா தாடி வளர்ப்பதா என்ற பிரச்சனை வந்துவிடும், எச்சரிக்கையாக இரு என்று சொன்னேன்.